35 வருஷம் சர்வீஸ்டா, ஏதோ புதுசா வந்தவன் டீல் பண்ற மாதிரி டீல் பண்றாங்க. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்று நமது இயக்கத்திற்கு இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருப்பதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை விரித்தாக்குகிறேன். அதை போல அனைத்து விருதுகளையும் பெற்ற சான்றோர் பொதுமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்ற முதலமைச்சர்கள் என்கிற வரிசையில் அண்ணன் அவர்கள் 4வது முதலமைச்சராக இந்த அரங்கிலே அமர்ந்து நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். மறைந்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்று நமக்கு பெருமை சேர்த்தார். கேரள முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்றார், இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்தார். அதை போல புதுவை மாநிலத்தின் முதலமைச்சர் மரியாதை குரியண்ணன் வி நாராயணசாமி அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்று நமக்கு பெருமை சேர்த்தார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராய், ஆற்றல் வாய்ந்த ஒரு முதலமைச்சராய், அனைத்து தரப்பினராலும் போற்றப்படுகிற முதலமைச்சராய், சுற்றி சுழன்று களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற, மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் அம்பேத்கர் சுடர் விருதினை பெற்று சிறப்பித்திருப்பது லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளுக்கும் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதற்காக நான் கூடுதலாக சிறப்பு நன்றியை உரித்தாக்குகிறேன். அண்ணன் எல்லைக்கண்ணன் அவர்கள் பேசுகிற போது மிகுந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டார். அதிலே முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்போதும் இணைந்து பயணப்பட வேண்டும், திருமாவளவனை விட்டுவிடாதீர்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படை தளபதியாக இருப்பார் என்று அவர் சொன்னது திருமாவளவன் மீதான பரிதாபம் பச்சாதாபம் என்கிற அடிப்படையில் அல்ல, தமிழ்நாட்டையும் தமிழ் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் குறிப்பிட்டு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கருத்தியல் சார்ந்த கொள்கை சார்ந்த உறவை பேணி பாதுகாத்து வருகிறோம், தொடர்கிறோம். 2009 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத்தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை சிலர் எழுப்பினார்கள். அந்த அறிவாலயத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்களோடுதான் இருக்கிறார்கள், எங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமான உறவு என்பது வெறும் தேர்தல் கூட்டணி உறவு அல்ல, இது கொள்கை சார்ந்த உறவு, நாங்கள் பேசுகிற சமூக நீதியைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள், நாங்கள் பேசுகிற பொது உடைமை அரசியலைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள், எனவே எங்களுக்கு இடையிலான உறவு என்பது கொள்கை சார்ந்த உறவு என்று தலைவர் கலைஞர் வெளிப்படையாக ஊடக வெளிச்சத்தில் உரத்து சொன்னார். அந்த தேர்தலில் நாங்கள் ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தோம், ஈழ பிரச்சனையால் தனித்து போட்டியிடலாம் என்கிற நிலைக்கும் நாங்கள் தள்ளப்பட்டோம். அப்படி ஒரு நிலையில்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஊடகவியலாளரின் முன்னிலையில் அந்த ஊடக வெளிச்சத்தில் சொன்ன அந்த கருத்து எங்கள் நெஞ்சில் ஆழமாக பதிந்தது. வெறும் கூட்டணி கணக்குகளோடு உறவு வைத்துக் கொண்டு அரசியல் களத்திலே பணியாற்றுவதில் பொருள் இல்லை, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஆபத்து வரும் காலத்தில் இணைந்து துணிந்து போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் அன்றும் உணர்ந்தது, இன்றைக்கும் உணர்கிறது, என்றைக்கும் அந்த அடிப்படையில் தான் இயங்குகிறது, அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம்.
தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய தேசத்திற்கே ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஹரித்வாரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்தரியார் கும்பலை சார்ந்தவர்கள் சங்கல்பம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள். இந்த தேசம் இந்துக்களுக்கான தேசம், அவர்களுக்கு மட்டுமேயான தேசம், அதை உருவாக்குவதற்காக நாம் யுத்தம் புரிவோம், முடியவில்லை என்றால் செத்து மடிவோம், இல்லை என்றால் அவர்களை கொல்லுவோம், அவர்களை என்றால் இஸ்லாமியர்களை கொல்லுவோம் என்று வெளிப்படையாக ஒரு உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள். இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. மிகவும் ஆபத்தான ஒரு சூழலில் இந்திய தேசம் இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டீர்களே, அது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் முடிவெடுத்தால் சரி, மற்றவர்கள் எடுத்தால் தவறா என்ற கேள்வியை எழுப்பிய போது தலைவர் கலைஞர் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி இருந்ததால் தான் அவர்களுக்கு நோக்கு நான்கு போட்டு நாங்கள் இழுத்து பிடித்தோம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வரையறுத்தோம், பாபர் மசூதியை பற்றி பேசக்கூடாது, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, இந்த மோன்றை பற்றியும் பேசாமல் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்போம், தொடர்ந்து ஆதரவு தெரிவிப்போம் என்று ஒரு நிபந்தனையை விதித்து அவர்களை கட்டி போட்டு ஆதரவு தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் அவர் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த காலம் வரையில் அவர்கள் பாபர் மசூதி பிரச்சனையை கையில் எடுக்கவில்லை, பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசவில்லை, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை ஊதி பொறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே இந்த மூன்று முதன்மையான நோக்கங்களையும் நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒவ்வொன்றாக அதை சாதித்துக் கொண்டே வருகிறார்கள். பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுவதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டன, அவர்களின் முதல் இலக்கு நிறைவே விட்டது. இரண்டாவது, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அரசமைப்பு சட்டம் தந்த அந்த தனி அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு அந்த மாநிலத்தை இன்றைக்கு மூன்று யூனியன் பிரதேசங்களாக உடைத்தெறிந்து விட்டார்கள், அவர்களின் இரண்டாவது இலக்கு முடிந்தது. மூன்றாவது, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதுதான் அவர்களுக்கு பாக்கி, அதற்காகத்தான் வெளிப்படையாக பேசுகிறார்கள். இது வெறும் பிஜேபி அஜெண்டா அல்ல, ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, சன் பரிவார்களுடைய செயல் திட்டம். ஆகவே சன்பரிவார்களுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, அரசியல் பிரிவு பிஜேபி. அவர்கள் வெறுப்பு அரசியலை தொடர்ந்து விதைக்கிறார்கள். அவர்களின் வெறுப்பு என்னும் நெருப்புக்கு ஆட்படாமல் தப்பித்து பாதுகாக்கப்பட்ட ஒரு தேசம் தமிழ் தேசம் மட்டும்தான். அதற்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது திராவிட இயக்கங்கள் தான், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதை யாரும் மறுக்க முடியாது, இதுதான் வரலாறு. திராவிடர் கழகம் இல்லாமல் இருந்திருந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மண்ணில் சனாதன சக்திகள் காலூன்றி இருப்பார்கள். சனாதன சக்திகள் காலூன்றி இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் என்ன நிலையில் இருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தோழர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். தப்பி தவறி கடந்த பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? யார் இங்கே கொட்டமடித்திருப்பார்கள்? சனாதன சக்திகள் தான் நாளுக்கு நாள் இங்கே வலிமை பெற்றிருப்பார்கள். உண்மையிலேயே அது பிஜேபி ஆட்சியாகத்தான் நீடித்திருக்கும். பத்தாண்டு காலம் அதிமுகவோடு கூட்டணி வைத்ததன் விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம், இன்னல்களை எல்லாம் நாம் சந்திக்க நேருகிறது. அவலூர்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கலுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். பத்தாண்டு காலம் அதிமுகவோடு இருந்ததால், அதிமுக செய்த மிகப்பெரிய துரோகத்தால், தமிழ் சமூகத்திற்கு செய்த துரோகத்தால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்கே வாய்விறந்து பேசுகிற துணிச்சலை பெற்றிருக்கிறது. அதுவரையில் அவர்களால் இங்கே காலடி எடுத்து வைக்க முடியவில்லை. மாறுபட்ட முரண்பட்ட கருத்து இருந்தாலும் அதிமுகவுடைய தலைவராக ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரையில் இந்த மண்ணில் அவர்களால் காலூன்ற முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? அதை தடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதை தடுக்கிற ஆற்றல் கொண்ட ஆளுமை அண்ணன் தளபதி அவர்கள். இது வெறும் முகத்துதி அல்ல, முகஸ்துதி அல்ல. அவர் பெரியாரின் பிள்ளையாகத்தான் களத்தில் நிற்கிறார், அண்ணாவின் பிள்ளையாகத்தான் களத்தில் நிற்கிறார், கலைஞரின் வார்ப்பாகத்தான் களத்தில் நிற்கிறார் என்பதற்கு சான்று பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தது. அதற்கு அடுத்த சான்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை உடனே நடைமுறைப்படுத்த சட்டப்பூர்வமாக ஆணை பிறப்பித்தது.
தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்குத்தான் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை என்று ஆணை பிறப்பித்தது. தலித் மற்றும் தலித் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட மாணவர்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குவதற்கான அந்த வருமான வரம்பு 2.5 லட்சமாக இருந்தது என்று அதை 8 லட்சமாக உயர்த்தி ஆணை பிறப்பித்தது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர் வெளிப்படையாக நம்மை போல பிஜேபியை எதிர்க்காமல் இருக்கலாம், வெளிப்படையாக சனாதன சக்திகளை தோலுரிக்காமல் இருக்கலாம், ஆனால் கலைஞரின் வார்ப்பு கலைஞரின் வார்ப்பாகத்தான் இருக்கிறது. அதிலே எந்த களங்கமும் இல்லை, குறைபாடும் இல்லை என்பதை செயல் மூலம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே என்ன அவதூறுகள் சமூக ஊடகங்களில் யார் பேசினாலும் அதை பற்றி விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நின்றால்தான் இந்த பிற்போக்கு சக்திகளை முறியடிக்க முடியும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் உத்தி, இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் நிலைப்பாடு. இனி வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில், 2024 பொதுத்தேர்தலில் தப்பித்தவரை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுவிடுவேயானால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது, தமிழ்நாட்டுக்கும் அது பெரும் ஆபத்தாக போய் முடியும். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் மாண்புமிகு முதல்வருக்கு, எனது மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றலும் அதற்கான தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. நான் மேடைக்காக பேசவில்லை, நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து பேசுகிறேன். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து பேசுகிறேன். அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான கோட்பாடாக இருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற கவலையோடு சொல்லுகிறேன். அவர்களின் அஜெண்டா மிகவும் ஆபத்தான அஜெண்டாவாக இருக்கிறது. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிறார்கள், ஒரே தேசம் ஒரே கட்சி என்கிறார்கள், ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்கிறார்கள். மாநில கட்சிகளே கூடாது, மாநில அரசுகளே கூடாது என்கிற அடிப்படையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் RSS உடைய செயல் திட்டங்கள், அது பிஜேபி நடைமுறைப்படுத்துகிறது அவ்வளவுதான். ஆக தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிறார்கள். அதிமுகவை விட நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுகிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக. இந்த அள்ளு சில்லிகளை பற்றி கவலைப்படாமல் தேசிய அளவிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த அற்பர்களின் அவதூறுகளை பற்றி பொருட்படுத்தாமல் நீங்கள் அகில இந்திய அளவிலே பயணம் செய்ய வேண்டும். பெரியார் விட்டுச் சென்ற பணிகளை, அண்ணா விட்டுச் சென்ற பணிகளை, கலைஞர் விட்டுச் சென்ற பணிகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டும் பாதுகாத்தால் போதும் என்று நாம் இருந்துவிட்டால் பிஜேபி பிற மாநிலங்களில் வெற்றி பெற்று வந்து விடுவார்கள். காங்கிரஸ் இல்லாத பிஜேபி இல்லாத ஒரு அணியை உருவாக்கலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள். தயவுகூறு அப்படிப்பட்ட முயற்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போய்விடக்கூடாது, துணை நின்று விடக்கூடாது என்பது என்னுடைய தோழமையான வேண்டுகோள். உரிமையோடு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். அது யார் இந்த கருத்தை முன்மொழிந்தாலும் காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை நாம் கட்டினால் அது பிஜேபிக்கு சாதகமாக போய் முடியும். மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரும். தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் உங்களை யாரும் சீண்ட முடியாது, அது வேறு. அவர்கள் எல்லோரும் உங்களை குறைத்து மதிப்பிட்டார்கள். ஆனால் நீங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அடியாக, பேர் இடியாக தேர்தல் முடிவுகளின் மூலம் விடைகொடுத்தீர்கள். நான் தனி ஆள் அல்ல, அல்லது நீங்கள் நினைப்பதை போல் ஆள் அல்ல. பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லோரும் சேர்ந்து குலைத்து உருவாக்கப்பட்ட வார்ப்பு என்கிற அடிப்படையில் அத்தனை பேரின் ஆற்றலும் உங்கள் செயலில் இன்றைக்கு வெளிப்படுகிறது, செயலில் வெளிப்படுகிறது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு குழந்தை பருவத்தில் இருந்தே கிடைத்தது. பெரியார் மடியில் விளையாட, அண்ணாவின் அரவணைப்பில் வளர, தலைவரின் போராட்ட களத்தில் நின்று அதை கற்றுக்கொள்ள வேறு யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது.
அதனால் நீங்கள் இன்றைக்கு அந்த நெஞ்சுரத்தை பெற்று வலியோடு களத்திலே துணிவோடு களத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆக விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் அதுதான், இதுதான் 2024 ஆண்டுக்கான தேர்தல் வியூகத்தை அமைக்கிற இடத்தில் கலைஞரை போல நீங்கள் இருந்து செயல்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் விருப்பம். லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இதை ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்றென்றைக்கும் இந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் தமிழ் மண்ணை காப்பதற்காக, தமிழ் மக்களை காப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் தோள் கொடுத்து நிற்போம் என்பதை சொல்லி எனது விருதுகளை பெற்று எனக்கு பெருமை சேர்த்த அண்ணன் உள்ளிட்ட அத்தனை சான்றோர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.